வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்கோம். இந்த வீடியோவில் ஸ்ரீ ஒட்டடி பெரியசாமி கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லிருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் கொல்லிமலையோட மலை அடிவாரத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து நாமக்கல் ஸ்ரீ ஒட்டடி பெரியசாமி கோயில் போட்டிங்கன்னா கரெக்டான உங்களை லொக்கேஷன் காட்டிடும். இந்த கோயிலுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லிருந்து மினி பஸ் இருக்குதுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது. நீங்கள் காரோ இல்லை டூ வீலரோ வச்சுருந்தீங்கன்னா இந்த கோயிலில் வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் இந்த முக்கியமான நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வெளி மாவட்டங்கள்லேருந்து வெளியூர்லேருந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து தரிசனம் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒட்டடி பெரியசாமி கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒட்டடி பெரியசாமி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையோட மலாதிவாரத்தில் தாங்க அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியான ஒரு கோயிலுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கோயிலுக்கு. ஒரு டைம் நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொல்லிமலையோட மலாதிவாரங்க. இந்த கோயிலிருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போனோம்னா நம்ம கொல்லிமலையோட மலாதிவாரம் வந்துடுங்க. இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு மரம், தென்னை மரம், வாழை மரம் தாங்க விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுவட்டாரத்திற்கு இந்த ஒட்டடி பெரியசாமி கோயில் தாங்க வந்து குலதெய்வமாக வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ இந்த ஒட்டடி பெரியசாமி கோயிலோட என்ட்ரன்ஸில் தாங்க இருக்கிறோம். முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு பழகி வச்சிருக்காங்க. எப்போ கோயில் திறப்பாங்க, எப்போ நட சாத்துவாங்க, பூஜை முறைகள்லாம் சொல்லி நம்மளுக்கு இந்த கோயிலில் நிறைய போட்டிருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வண்டி பார்க் பண்ணிட்டு நம்ம இப்போ அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். நீங்கள் சப்போஸ் இங்கே இந்த கோயிலுக்கு தேவையான பழங்கள், பூ, அப்புறமேட்டு சூடம், பத்தி குச்சி எதுவும் நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா இங்கே வெளியிலே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு. நீங்கள் இங்கே கூட வந்து வந்து வாங்கிக்கலாம். அப்படியே நம்ம இங்கே சுற்றியில் நம்ம தேவையான பூஜை பொருட்களை நம்ம வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிட்டுருக்குறாங்க. உள்ளே போனோடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பச்சை பசேர்னு இவ்வளோ வெயில் காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க. பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. மிகப்பெரிய கோயிலுங்க. கோவிலோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடைகள் நிறையா இருந்துச்சுங்க. இந்த நான் சொல்லியிருப்பேன், இந்த பழங்கள், சூடம், பற்றி குச்சி, நீங்கள் எது வாங்கிட்டு வர மறந்தாலுமே நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட இங்கே இருக்குதுங்க. நம்ம குளிப்பனையார், அப்புறமேட்டு மிக்சர், பிஸ்கட், இது எல்லாமே குழந்தைகளுக்கு தேவையான பால் எல்லாமே இந்த சைட்லேயே வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உள்ள என்ட்ரன்ஸில் போயிட்டே இருக்கிறோம். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. மிகப்பெரிய கொஞ்சம் கோயிலுங்க. இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா வேல் கம்பிகள் அப்புறமேட்டு நிறைய இருக்குதுங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே 2 குதிரை இருக்குங்க. குதிரைக்கு நேராக முன்னாடி ஒரு 2 அருவல் பாருங்கள், முன்னாடியே வச்சுருக்கிறாங்க. நீங்கள் கோயிலில் வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதும் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே 2 குதிரை இருக்குங்க. குதிரத்துக்கு 2 சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அருவா வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேண்டுதல் வச்சு நிறைவேறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடு, கோழி, முப்பூசை கொண்டாடுறது எல்லாமே இந்த இடத்துல தான் வச்சு அந்த ஆடு கோழிலாம் வெட்டுவாங்க. இதுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்துக்கன்று இருக்குங்க. நம்ம இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம புத்துக்கனுக்கு போயிடலாங்க. நம்ம முன்னாடி இருக்கிற அந்த குதிரையை வந்து நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம்னா இங்கே ஒரு புத்துக்கண் இருக்குங்க. இந்த புத்துக்கண் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வந்து சுற்றிலுமே கொட்டியிருக்காங்க. பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா நம்ம அந்த புத்துக்கண் மேலே எந்த ஒரு பொருளுமே நம்ம கொட்டக்கூடாது. நீங்கள் மஞ்சளாக சரி, குங்குமமாக இருந்தாலும் சரிங்க, மேலே கொட்டக்கூடாது. இந்த சைடில் தாங்க கொட்டணும். சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா வேல் கம்பிலாம் நிறைய வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா காதால கருவு மணி, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலையில் வந்து ஒரு கல் தொகுதி வச்சுட்ருக்காங்க. அப்புறமேட்டு தூரி மாதிரி கட்டி விட்ருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு கட்டி விட்றாங்கன்னா ரொம்ப நாள் வந்து கல்யாணம் ஆகி இந்த மாதிரி குழந்தை வர இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூரி மாதிரி கட்டி விட்டா அப்புறமேட்டு சேலையில் கல் மாதிரி தொங்க விட்டா குழந்தை பிறக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு ஐதீகமாக இருக்குதுங்க. இப்போ நம்ம புத்துக்கனுக்கு நம்ம சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு மறுபடியும் இந்த குதிரை முன்னாடி ஆல்ரெடி காட்டியிருப்பேன். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த குதிரைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பூசை, இந்த இடத்துல தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடு, கோழி, முப்பூசை வந்து இல்லை வந்து ஆடு, கோழி, பன்றி இதெல்லாம் குத்துவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. இந்த வேல் இருக்குது பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் வேல் இருக்குது. இந்த வேல் கீழே பார்த்தா உங்களுக்கு அந்த மண்ணை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக ரத்த கரையாக இருக்கும் பாருங்கள். அதனால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கோழியெல்லாம் வெட்டுறாங்க.
நம்ம ஒட்டடி பெரியசாமி கோயிலில் ஆடு கோழிலாம் எந்த இடத்துல வெட்டுவாங்கன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து ஃபுல்லாகவே இந்த கயிறு மாதிரி நிறையா கட்டி விட்ருக்காங்க. அப்புறமேட்டு துணி கட்டி அதில் கல் தொங்கிட்டுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்கோசம் தான் வந்து கட்டி தொங்கிட்டுருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏழுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிக்கைலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து கல்யாணம் நடக்காமல் இருக்கும், வேண்டுதல் வச்சுட்டு வந்து என் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் இங்கே வந்து விசேஷம் வச்சு கிடா வெட்டுறது, கோழி வெட்டுறது, அது மாதிரி விசேஷம் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த வேல்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எலுமிச்சுப்பழம் நிறையா இருக்கும். இந்த கோயிலை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான இந்த வேலெலாம் நிறையா சுற்றி கட்டிட்டுருப்பாங்க. அதே மாதிரி பூட்டு மணி இதெல்லாம் வந்து அங்கங்கே நிறைய எல்லா இடத்துலையும் கட்டிட்டுருப்பாங்க. இந்த வேல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த கயிறுலாம் தொங்கும். இந்த கயிறு எதுக்கோசம் வந்துன்னா இந்த கோயிலுக்கு வந்து முக்கியமாக ஒரு விசேஷமாக ஒரு முக்கியமான ஃபேமஸ் என்னன்னா இந்த குடிப்பாங்க பார்த்தீங்களா, குடிக்கிறது நிறுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தாங்க வந்து எங்கெங்கெல்லாம் இருந்து வந்து இந்த கயிறு கட்டிட்டு போவாங்க. நான் ஒரு வருஷத்துக்கு குடிக்க மாட்டேன், 6 மாதத்துக்கு குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேண்டுதல் வச்சு கயிறு கட்டிட்டு போவாங்க. அப்புறம் 6 மாதம் கழிச்சு வந்து இந்த கயிறு அறுத்துட்டு இந்த வேலில் கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தாங்க பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கோயிலில் அந்த ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா பேப்பரில் எழுதி இந்த இருக்கிற வேலில் கட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம எதிரி யாராவது இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் எழுதி இந்த வேலில் வந்து அது மாதிரி கட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. பூட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காடு பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னுக்கோசரம் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டுலாம் நிறையா கட்டி தொங்கிட்டு போவாங்க. நிறையா விசிட்டிங் கார்டெலாம் நிறையா இருக்கும் இந்த இதில். யாராவது தொழில் பண்ணுறவங்க வந்து இந்த தொழில் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் இந்த வேலில் வந்து விசிட்டிங் கார்டை வச்சுட்டு போகிறது, சாமியோட அந்த மடியில் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்டது இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டடி பெரியசாமி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 வருடம் பழமையான கோயில் நான் சொல்லியிருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்திங்க, இந்த ஒட்டடி பெரியசாமி வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக வந்து இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து காட்சி தந்துட்டு இருக்காருங்க. மிகவும் வந்து அற்புதமான கோயிலுங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனமுருகி இந்த ஒட்டடி பெரியசாமிகிட்ட வேண்டிட்டு போனீங்கன்னா 100% நடக்குன்னு சொல்லிட்டு இங்கே உட்க மக்களுக்கு இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து ஒரு ஐதீகமாக கருதிட்டு வராங்க. பில்லி சூனியம் ஏவல் அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஒரு பேப்பரில் எழுதி இந்த வேலில் வந்து கட்டிட்டு போனீங்கன்னா அது நினச்ச காரியம் நடைபெறும், வெற்றி அடையன்னு சொல்லிட்டு இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு ஐதீகமாக கருதுறாங்க. இந்த கோயிலுக்கு நேர்த்தி கடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கோழி பன்றி இதெல்லாம் வந்து பலியிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, குடிப்பழக்கத்தில் வந்து மூழ்கி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த சூடத்தை ஏற்றி நம்ம கையால் அணைச்ச பிற்பாடு மனமுருகி இனிமேல் நான் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குற கோயிலில் கொடுக்குற அந்த கயிறை கட்டிக்கிட்டிங்கன்னா அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமாக இங்கே கருதிட்டு வராங்க. இந்த கோயிலில் தான் இன்னொரு சிறப்பு அம்சங்க. சாமி தரிசனம் முடிந்த பிற்பாடு அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம், ஏகப்பட்ட இடம் வண்டி நிறுத்துறதுக்கு கார் பார்க்கிங்லாம் ஏகப்பட்ட பெரிய இடம்லாம் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆலமரங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 300 வருடம் பழமையான மிகப்பெரிய ஆலமரங்க. அந்த கிளைகள்லாம் வந்து அந்த கீழே தூண் மாதிரி வேர்கள்லாம் கீழே வந்து அதிலிருந்து 300 கிளைகள்லாம் வந்து பார்க்கவே மிகவும் பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டடி பெரியசாமி வந்து சுயமூர்த்தியாக வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்ருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும் தண்ணி டேங்க் தெரியுதுங்களே, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு கோழியெல்லாம் பலியிடுறோம் பார்த்தீங்களா, அங்கே அந்த குடோன் ஒரு கூடாரமாட்டம் இருக்குங்க, அங்கே தான் நம்ம சமைச்சு சாப்பிட்டு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போயிட்டுருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தண்ணி வசதியும் நல்லாவே இருக்குது. இந்த பக்கம் முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா மினி பஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் நாமக்கல்லேருந்து இந்த கோயிலுக்கு பஸ் வருதுங்க. ஒரு நாளைக்கு
மூணு டைமு அதிகபட்சம் மூணு டைம் வருதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்குங்க. பார்க்க இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா குழிப்பு நேர கடை இருந்துச்சுங்க. சூடாக சுட சூடாக வந்து சுட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த குழிப்பு நேரம். அப்படியே ஒரு பிளேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஆறு பணியாக இருந்துச்சுங்க. ஒரு பிளேட்டு 30 ரூபா சொன்னாங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டு மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.